போதும் போதும் போதும், லிஸ்ட்டு பெருசாக போகுது. இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நம்ம பிரதமர் மோடி அவர்களோட அமெரிக்க பயணத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க. இவர் நிறைய முக்கியமான லீடர்ஸை வந்து மீட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் இருந்துக்கிட்டு ஐநா சபையில் நீங்கள் மாற்றங்கள் கொண்டு வந்தே தீரணும், மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் நிறைய நாடுகளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஐநா சபையில் முக்கியமான விஷயங்களை பற்றி வந்து பேசியிருக்காரு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தாங்க தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து குவாட் சமிட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி தான் அமெரிக்காவுக்கு வந்து போனார். அங்கே போய் குவாட் சமிட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காருங்க. இதில் அவர் பண்ண முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஐநா சபையில் நடந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு வந்து பேசியிருக்காரு. இந்த ஒரு மீட்டிங் எந்த தலைப்பில் வந்து நடந்திருக்கு அப்படின்னா, உலகத்தின் எதிர்காலம் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்குங்க. இதில் பேசின பிரதமர் மோடி அவர்கள் என்ன வந்து சொன்னார் அப்படின்னா, இதோ பாருங்கப்பா, நீங்கள் ஐநா சபையில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தே ஆகணும், நீங்கள் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தால் தான் இது வந்து பல நாடுகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐநா சபையில் வந்து ரிஃபார்ம்ஸை கொண்டு வரவே மாட்டீங்க. மொதல் ஐநா சபை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போயும் வந்துருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து ஐநா சபையில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு இது மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா பண்ண நிறைய சாதனைகளை வந்து பேசியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட இந்தியாவில் வந்து இதுக்கு முன்னாடி 25 கோடி மக்கள் வறுமையினால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள வந்து நாங்கள் வறுமையிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். இது மாதிரி நிறைய நாடுகள் உலகத்தில் வந்து வறுமையினால் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்கள எப்படி மாற்றி கொண்டு வர்றது, வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்ற அனுபவத்தை நாங்கள் வந்து யார்கிட்ட வேணால் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்திருக்கோம், உலக நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் ஐநா சபையில் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர் பதவியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லாமல் சொல்லியிருக்காருங்க. இதனால தான் ஐநாவில் சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வரணும், நிறைய ரிஃபார்ம்ஸை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு இது மாதிரி பொத்தாம் பொதுவாக வந்து பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ யுஎன்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 5 நாடுகள் தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக வந்திருக்காங்க. நம்ம இந்தியா வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரியாக தான் வந்திருக்கோம். எப்படியாவது நமக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டோன்னு பல நாடுகள் இந்த ஒரு விஷயத்தில் சதி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி யுஎன்எஸ்சி சீஃபாக இருந்த சிங்கப்பூரியன் டிப்ளமேட் கூட ஒரு முக்கியமான கருத்தை வந்து சொல்லியிருந்தாருங்க. அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, ஐநா சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்தியாவுக்கு வீட்டோ பவர் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. அதனால் தயவு செஞ்சு இந்தியாவை ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் ஆக்குங்க அப்படின்னு இவர் வந்து பேசியிருந்தாரு. இதில் அவர் பேசினதை விட இவர் இந்தியாவுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசினது தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்து போயிடுச்சுங்க. இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஐநாவில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தே ஆகணும், உங்களால் சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியல அப்படின்னா ஆல்ரெடி பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரியாக இருக்கிற இங்கிலாந்தை தூக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா யூகேக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற வீட்டோ பவர்னால் கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லை, அவங்க வந்து அவங்களோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவங்கள எதுக்கு பெர்மனன்ட் மெம்பராக வச்சுக்கணும்? அதனால் அவங்கள தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக இந்தியாவை பெர்மனன்ட் மெம்பராக வச்சுக்கோங்கன்னு இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னாரு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் வேற கொடுத்தாரு. ஏன்னா இந்தியாவை வந்து இங்கிலாந்து தான் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் ஆட்சி பண்ண நாடோட பொருளாதாரத்தை விட இந்தியாவோட பொருளாதாரம் இப்போ வந்து பீக்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு இந்தியா வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கப்ப இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து கொடுக்க வேணாமா? அதனால கூடிய சீக்கிரத்தில் வந்து ஐநா சபையில் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணும்னு ஆல்ரெடி அவர் வந்து பேசியிருந்தாரு. இப்போ இதை தொடர்ந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களும் ஐநா சபையில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து முழங்கியிருக்காருங்க. இவர் இந்த மாதிரி பேசுனது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இதுக்கு முன்னாடியே நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐநாவில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரணும், எங்களுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்கணும்னு டைரக்டாகவே பல டைம் வந்து பேசியிருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த தடவை இன்டைரக்டாக ஐநாவில் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு
இது மாதிரி ஒரு போல்டான ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காருங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காருங்க. நீங்கள்லாம் ஆளாளுக்கு மல்லு கட்டிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன தான் சண்டை போட்டாலும் உலகத்தில் ஹியூமானிட்டிக்கு தான்ப்பா முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும், மனிதநேயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ரொம்ப அழகான வார்த்தைகளை வந்து பேசியிருக்காருங்க. அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனித குலத்தை நம்ம வந்து வெற்றி அடைய வைக்கணும், இந்த மாதிரி வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக வந்துருக்கணும், உலகமே ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். அதை விட்டுட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதனால ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சூப்பரான ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு. இவர் இந்த மாதிரி பேசுனதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஏன்னா உலக அரசியலில் ரஷ்யா உக்ரைன் ஒரு பக்கம் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பெரிய பிரச்சனை வந்து இருக்கு. இந்த ஒரு பிரச்சனை எல்லாமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும், இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அப்படின்றதான் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லாமல் சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் அவரோட அமெரிக்க பயணத்தில் நிறைய முக்கியமான தலைவர்களை வந்து மீட் பண்ணி வந்து பேசியிருக்காரு. இதுலையும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை மீட் பண்ணி வந்து பேசியிருக்காருங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு இந்தியானால என்ன முயற்சி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் தயவு செஞ்சு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கன்னு இது மாதிரி டைரக்டாக உக்ரைன் அதிபர் கிட்ட வந்து பேசியிருக்காரு. இதை வந்து பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்குங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கும் இந்த ஒரு பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கும் நம்ம இந்தியா எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்றத நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்ற வார்த்தைகள் மூலமாகவே புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக வந்து இருக்கோம், ஆனால் இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் எங்களோட நட்பு நாடான இந்தியாவும் தலையிடலாம் அப்படின்னு ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போயிருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்போது இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைன் அதிபர்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாலஸ்தீன அதிபரான முகமது அப்பாஸ் அவர்கள்கிட்டையும் வந்து பேசியிருக்காருங்க. அவர்கிட்ட மீட் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாலஸ்தீனத்தில் மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, காசாவில் உள்ள மக்கள் வந்து எந்த அளவுக்கு வேதனைப்படுறாங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இது மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்குங்க. ஏன்னா நம்ம இந்திய இஸ்ரேல் உறவுகள் அப்படின்றது நல்ல ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப்பில் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம பாலஸ்தீன அதிபரை மீட் பண்ணி பேசுனா இதனால இந்திய இஸ்ரேல் உறவுகளில் விரிசல் வருமோ, இதனால இந்திய இஸ்ரேல் உறவுகளில் பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்லாம் வந்து யோசிக்காம, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மனிதநேயம் தான் முக்கியம், மனிதாபிமானம் தான் முக்கியம்னு இது மாதிரி காசா மக்களுக்காண்டி பிரதமர் மோடி பேசியிருக்காரு பார்த்தீங்களா. இதை வந்து பார்த்துட்டு தான் பிரதமர் மோடி அவர்களை எல்லாருமே பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் தான் பிரதமர் மோடி அவர்களோட அமெரிக்க பயணத்தில் வந்து நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரதமர் மோடி அவர்களோட அமெரிக்க பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.